நாட்டினரின் வாழ்வை நடமாடி கொண்டிருப்பதாக கனவு கண்டீர்களே, இப்போது என்ன சொல்கிறீர்கள்? வீழ்ந்தது நீங்கள் அல்ல, உங்கள் அகந்தை. வென்றது நான் அல்ல, தர்மம். இது தர்மத்தின் வெற்றி, யாராலும் தடுத்துவிட முடியாது. இந்த வாழ்வுனை சாதாரண ஆட்களை மட்டுமல்ல, உங்களை போன்ற சர்வாதிகாரிகளின் இரத்தத்தை சுவைக்கும் தயங்கான். ஆனால் எனக்கு தேவை உங்களது உயிரல்ல, மனமாற்றம். முடிவாக கேட்கிறேன், மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்க போகிறாயா இல்லையா? கதிர்ண, ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்கேன். ஆண் குழந்தை பிறந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நேத்தியே கையில கிடைக்க வேண்டிய கடுதாசி நான் ரூம்ல இல்லையா, அதான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அண்ணே, ஊருக்கு போக முடியுமா? ரொம்ப பிடிச்ச நடிகர் கமலஹாசன். இவ்வளவு நான் ஒரு படத்துக்கு நான் போயிட்டு செட்டில் உட்காந்துருந்தேன், திடீர்னு எழுந்து சார் வணக்கினாங்க. ஓ, நீ ஒரு டெக்னீஷியனா? ஒரு டெக்னீஷியன் லைட்மேனா? நான் ஒரு டெக்னீஷியன். எனக்கே வணக்கங்கிற உட்காருங்க, போயா தடாடுன்னு கொஞ்சம் ஓடி ஆடிட்டு வேலை செஞ்சா. தம்பி ஓடாத, பொறுமையாக வேலை செய்ய. செட்டில் ஓடிட்டு அடி இடி பட்டுச்சு என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் சொல்கிற ஒரு நடிகர் இருந்தார். அதேமாதிரி அஜித் எங்களுக்கோசம் ரொம்ப பாடுபட்டார். சில நடிகர்லாம் சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்கிறோம்னாங்க, அவங்க தவிர தப்பாக நினச்சி போகிறாங்க. இவங்க பிடிக்கல, அவங்க பிடிக்கல இல்லை. லைட்மேனுன்ற ஒரு நன்றி விசுவாசத்தோடு நினைக்கிற நடிகர்லாம் நிறைய பேர் இருக்கு. பிரபு சார் இருக்கார், நெப்போலியன் இருக்கார். இவங்களாம் வந்து லைட்மேனு கஷ்டப்படுறாங்கன்னா, தம்பிங்களாப்பா என்னப்பா எத்தனை பார்த்தாங்க, எத்தனைனா வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, ஏதாக இப்படி பேசுவாங்க. பேசினாலே எங்களுக்கு ரொம்ப வாடி கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கு. அதில் எங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிரபு சார், நெப்போலியன், அஜித்து.